என்ன சின்ன ரொம்ப படத்துல மாலை மாலை போட்டிருக்காங்க. வெறும் இந்து சத்தை பத்தி மட்டும் தான் பேசிருக்காங்க. நேர்மையா இந்த காலகட்டத்துல அது மாதிரி பணம் கொடுக்கற மாதிரி யாராவது தெரிஞ்சிருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இது வந்து சாத்தியமா சாத்தியம் இல்லதான் ஆனா படத்துல சூப்பரா தெளிவா எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னு ஹீரோ நடிப்பு எப்படி இருந்தது? ஹீரோயினி ஹீரோயின் படத்துல எப்படி பசங்க ஃபர்ஸ்ட் வர்றது லாஸ்ட்ல வந்து கடைகிற படத்தை எல்லாத்துக்கும் எல்லாம் பகிர்ந்து கொடுக்கறது ஒரு மெசேஜ் கார்டு. இப்ப பணத்து எல்லா படத்துலயும் பணத்தை பத்தி மட்டுமே மையமா பேசுறாங்களே அது வாழ்வுக்கு சரியா வருமா? இல்ல படம் தானே இப்ப முக்கியம் ஆகி போச்சு, அது கண்டிப்பா வாழ்வு முக்கியம். படம் தானே தேவை. ஓரளவு படம் பாக்கலாம் பாக்கலாம். 120 ரூபாய்க்கு இந்த படம் ஒர்த்தா? கண்டிப்பா ஒர்த்து. ஒரு தடவை ரெண்டு தடவை பாக்கலாம் பாக்கலாம் கண்டிப்பா. அண்ணா உங்க பையன் படத்தை பார்க்க வந்திருக்கீங்க, பையன் எப்படி நடிச்சிருக்காரு, எப்படி இருக்கு படம்? எல்லாத்தோட டைரக்டர் சூப்பரா முடிச்சிருக்காரு படத்தை, ரொம்ப அருமையா அருமையா இருக்கு. நீங்க எல்லாருமே பாக்கணும், குடும்பத்தோட எல்லாரும் பாக்கணும். படத்துல வந்து படத்துல வந்து மனிதம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பணம் ஒன்றுமே கிடையாது, மனிதம் நேயம் மட்டுமல்ல அறம் சொல்ல சொல்லியிருக்க அந்த படத்துல. ஆனால் நீ எல்லாரும் பார்க்கணும், எல்லா வீட்டிலும் எல்லாரும் பார்க்கணும். இதை வந்து நம்ம எல்லார் வீட்டிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது பாருங்க, இந்த பாயை வச்சு ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன் அந்த படத்தை. ஹீரோ வந்து நிறைய படம் பண்ணிருக்காரு, இந்த படத்துக்கும் நிறைய படத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப நீங்களே உங்களை வந்து பாத்துருக்கேன், இப்பதான் ஒவ்வொரு படமா வித்தியாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோ நடிச்சிருக்காங்க, அவரை பத்தி தான் அவங்க அப்பா பெருமையா பேசுவாங்க. ஒரு பாய பத்தி நீங்க பேசினே இருக்கீங்களா? எதனால அது சொல்லப்பட்ட அறம் தான். நீங்க வந்து எந்த தொழில் பண்ணாலும் நீங்க அந்த அறம் அதை வந்து கரெக்டா பண்ணணும். அதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு டைரக்டருக்கு. அவருக்கு தான் ஒரு பெரிய சபா சொல்லணும். என் பையன் நடிப்பாரு அவர்தான். அவர் என்ன இந்த சொல்ற கதை சொல்றது டைரக்டர் தானே, அதனால அவருக்கு தான் பெரிய வாழ்த்துக்கள். இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, நல்ல அழகா பண்ணிருக்காரு. நீங்க பாருங்க அழகா பண்ணி போ. நம்ம தமிழ் படத்துல இதுல ஒரு அறம் சொல்லுவாங்க, நல்லா பண்ணிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த கதை எப்படின்னா, சாதாரணமா ஒரு திருநெல்வேலியில ஒரு சாதாரண பையன், சாதாரண ஆளா இருக்கிறான், ரொம்ப கெட்டவனா இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பமா கேரளாவுக்கு போறான். கேரளாவுக்கு போயிட்டு ஒரு லாட்டி எடுக்கிறான். அந்த லாட்டி எடுத்ததுனால அதுல அந்த லாட்டி எடுத்துட்டு அந்த லாட்டியை கீழே போட்டு வந்துடுறான் கதையில. அந்த லாட்டியை கீழே போட்டு வந்ததுனால அந்த ஒரு பாய் வந்து அந்த லாட்டியை எடுத்து வித்தவன்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாரு. பாருங்க இந்த படத்துல உள்ள நான் வந்து உண்மையிலேயே அழுதுட்டேன். இந்த படத்துல அந்த வெட்டி நடிச்சாருலாம் கிடையாது, ஒரு பாய் கேரக்டர். இன்னொன்று என்னன்னா, நம்ம மக்கள் ஒரு அறத்தை எப்படி கத்துக்கணுன்ற ஒரு படம் உண்மையாவே எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆனா இந்த காலகட்டத்துல இது சாத்தியம் சாத்தியம் எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படிங்க, நீங்க இத்தனை பத்திரிகையாக கேக்குறீங்க? இது யாரோ ஒருத்தங்க நல்லவங்க என்ன ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இந்த கதையில இப்படிதான் ஒரு மனுஷன் வாழணும். அது உண்மையிலே எனக்கு கண்ணீர் வந்துருச்சுங்க. நான் ரஜினி ரசிகர்ல இருந்து அஜித் விஜய் எல்லாத்தையும் பாக்குற ஒரு படம், படம் பார்த்து லாஸ்ட் 2 நிமிஷம் கண்ணீர் வந்தது. என்னடா நம்மளுடைய கண்ணீர் வருது? இப்படி இந்த உலகத்துல ஒரு மனுஷங்க இருக்காங்களா? நம்ம இன்னைக்கு நினைக்கலாங்க, காலை எவ்வளவு மாறினாலும் இப்படி ஒரு மனிதர்கள் இருக்காங்கன்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சு. படத்தை பார்த்து உண்மையிலே அழுதுட்டேங்க. நான் ரஜினியை பார்த்து கை தட்டினாங்க, கமலஹாசன் பார்த்து விசில் அடிச்சவன், அஜித் விஜய் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சவன். இந்த வெற்றி நடிச்சிருக்காரு, வெற்றி சிறப்பா நடிச்சிருக்காரு. அதுல அந்த பாய் வேஷம் எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. உண்மையிலே படத்துல உண்மையிலே கண்ணீர் விட லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம். எனக்கு வயசு 47 வயசுல கண்ணீர் விட்டாத ஒரே படம் இந்த படம். பாத்தீங்க படத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்குது? ரொம்ப அட்டாசமா இருந்துச்சு. ஒரு நடிகரை தாண்டி நம்மளால வந்து அழகாம இருக்க முடியல. ஒவ்வொரு காட்சியும் வந்து கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. டச் இருக்கு. ஹீரோ வெட்டி சாரு ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, ஹரீஷ் பெராடியோட சாரோட ஆக்டிங் வந்து
எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப யதார்த்தமாகவும் வலிமையான ஒரு பதிவாகவும் இருந்துச்சு. யார் பார்த்தாலும் படத்தை பார்த்து அதோட உள்ளே போய் வாழ்வீங்க, அழுதுருவீங்க. இது ஒரு காவியம், மிஸ் பண்ணாதீங்க. ஒரு அழகான தமிழ் மலையாளம் கலந்த கவிதை. நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது ஒரு என்னோடய கேரக்டர் வந்து சரி ஒரு கொஞ்சம் பவராக இருந்துச்சு. ஏன்னா அந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட படம், அதில் லாட்ரி கடை ஓனராக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப இதாக சொல்கிறேன், இயல்பாக இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இல்லை. ரொம்ப இயல்பாக, ரொம்ப பக்குவமாக, நிதானமாக வேலை வாங்கினாரு, யாரையும் கஷ்டப்படுத்தலை. ரொம்ப அதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஃபேமிலியோட பார்க்கலாம், அவரோட வாழ்த்துக்கள். அதான் சின்ன குழந்தைங்க வந்து எல்லோரும் பார்க்கலாம், எல்லோரும் ரசிப்பாங்க. குறைஞ்சது ஒரு ஆர்டத்துலையாவது வந்து உங்களை நீங்கள் மறந்து உங்கள் கண் கலங்கும். அதுக்கு நான் கேரண்டி. மெயின் கண்டென்ட் என்ன இந்த படத்துக்கு? மெயின் கண்டென்ட் என்னென்னா மனிதம், மனிதம், ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி மனிதம், நேர்மை. நேர்மைக்கான நேர்மைன்றது மிகப்பெரிய போதை. அந்த போதை வலையே இல்லைன்றதான் அந்த படம். படம் பாத்தீங்க, இந்த காலகட்டத்துல இது மாதிரி பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா? அதெல்லாம் எல்லாருமே பண்ணுவாங்க. அது எப்படிங்க? இப்ப மனித நேயம் சொல்றோம், உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குது, திருப்பி எடுத்து கொடுப்பீங்களா? கொடுப்போம், கொடுக்காம இருப்பாங்க. படம் எப்படி இருந்தது? ஹீரோ ஆக்டிங் எப்படி இருந்தது? படம் ஓவரால் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். எல்லாரும் ஹீரோ ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? வெற்றியோட ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லா படமும் இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக. பிக் பாஸ் வந்து வந்து நடிச்சிருக்காங்க ஹீரோயின்னு, அதை பற்றி எப்படி சொல்லுங்க? அவங்களோட ரோல் அவ்வளோவா இல்லைனாலும் அவங்களோட ஆக்ட் நல்லா இருந்தது, சிம்பிளாக காட்டியிருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. அந்த பாய் கேரக்டர் எப்படி இருந்தது? எல்லாரும் அவர் பாயோட கேரக்டர் தான் மெயின் கேரக்டர். என்ன சொல்றது, வெற்றி நல்லா பண்ணியிருக்காரு. தங்குதர் எப்படி பண்ணாரு? எல்லாருமே தீபி முத்து, தீபி முத்து நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே எல்லாம் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது அவங்களோட அவுட்கம் நல்லா இருந்துச்சு. நம்ம காசு கொடுத்து பார்க்கறதுக்கு ஒர்த்தா படம்? எல்லா படமுமே காசு கொடுத்து பார்க்கலாம், எல்லாமே இல்லை அப்படி கேட்கல. 120 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்குறேன். ஒர்த்து தான். எல்லாரையுமே அவர் வில்லனா வில்லனா பார்க்க கூடாது, நடிகராக பார்க்கணும். அவரோட நடிப்பு திறமை என்னன்னு நிறைய விளையாட்டு பார்க்கறதுனால அவர் எவ்வேறுபட்ட ஆக்டர்னு நல்லா தெரியும். நானும் அவர் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கோம் பயண பெருவாயில். அப்போ இவருடைய லேர்னிங் பண்ணிக்கிறது நடிப்பை எல்லாம் பார்த்து. ஆனால் இவர் வந்து எனக்கு நடிச்சிருவாருன்னு தெரியும், ஆனால் அந்த உருவத்தை செட் பண்ணுறது வந்து பத்திரம் ரசிக்கு மேக்கப் மேன் தான். அவர் தான் வந்து எனக்கு வந்து இந்த கதாபாத்திரத்தை சொன்ன உடனே அவர் சம்பளம்னா பேசவே இல்லை, நான் ரெடி பண்ணி தரேன் அந்த கதாபாத்திரத்தான்னு சொல்லி அவர் வந்து இந்த கதாபாத்திரம் ரெடி பண்ணார். முன்னாடி யாரும் பத்மசீர் சார், அவர் ரெடி பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நடிப்பை பற்றிலாம் நான் சார்ட்டை எதுவுமே சொல்ல வேண்டாம் சார், இதான சீன் சம்பவம் அப்படின்னு சொன்னால் போதும், வேறு ஒன்றுமே இல்லை. அது வாழ்ந்துட்டார். நம்ம இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது வந்து பிளவு ஏற்படுத்தி இந்த படத்தில் அது ஒற்றுமை நல்லா காமிச்சிருக்கீங்க. எப்படி இஸ்லாமிய சமுதாயத்தை நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் மாமன் மச்சானு பழகிறதே நம்ம அப்படி தானே பழகிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன நமக்கு ஃப்ரெண்டு இல்லாமல் இருப்பாங்க, நம்ம பிரியாணி வராமல் இருக்குதா? ஏங்க அந்த சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டு அப்படி தானே இருப்போம். நம்ம இங்கே இருக்கல, நம்ம வந்து இப்போ என்ன சொன்னதுல நான் வந்து முஸ்லீமை நல்லா காமிச்சிட்டேன், அவர் சகோதரர்கள் அவங்க நம்ம சகோதரர்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி அவன் சகோதரன் தான், மாமன் மச்சான் தான், அது எதுக்கு நம்ம சினிமாவில் வந்துட்டு இவர் நம்ம சகோதரன் சொல்ல வேண்டுகோளை முன்வைக்கிறேன். ஏன்னா உங்களாலதான் முடியுங்கிறது எனக்கு அன்னைக்கும் சொன்னேன்.